Now we are going to discussing about power series. Power series ல என்னென்ன இருக்குன்னா டெய்லர் சீரிஸ் லாரன்ஸ் சீரிஸ் அண்ட் இன்டகிரேஷன் டிஃப்ரென்சியேஷன் ஆஃப் பவர் சீரிஸ் இதுதான் பவர் சீரிஸ்ல இருக்கு. ஃபர்ஸ்ட் நம்ம என்ன பார்க்க போறோம்னா டெய்லர் சீரிஸ். டெய்லர் சீரிஸ் வந்து ஒரு தியரம், அந்த தியரத்தோட ஸ்டேட்மெண்ட் அண்ட் ப்ரூஃப் தான் பார்க்க போறோம். அது எப்படி கேட்பாங்கன்னா ஸ்டேட் அண்ட் ப்ரூஃப் டெய்லர் சீரிஸ் தான் கேட்பாங்க. அதோட ஸ்டேட்மெண்ட் ஃபர்ஸ்ட் ஸ்டேட்மெண்ட் என்னன்னா இஃப் எஃப் ஆஃப் இஸ் இட் இஸ் அனாலிட்டிக் இன் ஏ சர்க்குலர் டொமைன் டி வித் சென்டர் அட் A, then for every Z belongs to D. அதாவது எஃப் ஆஃப் இசட்ன்றது வந்து ஒரு அனாலிட்டிக் ஃபங்க்ஷனாக இருக்குன்னு சொல்கிறாங்க. அனாலிட்டிக் ஃபங்க்ஷன் ஆல்ரெடி என்னன்னு தெரியும். அப்போ அனாலிட்டிக் ஃபங்க்ஷனாக இருக்கும்போது சர்க்குலர் டொமைன் டி வித் சென்டர் அட் ஏ, சென்டர் ஏ வந்தால் அப்போ இசட் பிலாங்ஸ் டு டியாக இருக்குது. அப்போ நம்ம என்ன ப்ரூஃப் பண்ணணும்னா எஃப் ஆஃப் இசட் ஈக்குவல் டு எஃப் ஆஃப் ஏ பிளஸ் எஃப் டேஷ் ஆஃப் ஏ இசட் மைனஸ் ஏ டிவைடட் பை ஒன் ஃபேக்டோரியல் பிளஸ் எஃப் டபுள் டேஷ் ஆஃப் ஏ இசட் மைனஸ் ஏ ஹோல் ஸ்கொயர் டிவைடட் பை டூ ஃபேக்டோரியல் பிளஸ் எக்ஸெட்ரா எஃப் என் ஆஃப் ஏ இசட் மைனஸ் ஏ ஹோல் பவர் என் டிவைட் பை என் ஃபேக்டர் பிளஸ் எக்ஸெட்ரா. இந்த சீரிஸ் எப்படி இருக்குன்னா தி சீரிஸ் இஸ் கன்வர்ஜென்ட் இன்சைட் சர்க்கிள் அட் எனி பாயிண்ட் சி ஒன். அதாவது அதாவது இந்த சீரிஸ் வந்து எப்படி இருக்குன்னா கன்வர்ஜென்ட்டாக இருக்கும். அப்புறம் நம்ம கான்செப்ட் என்ன டெய்லர் சீரிஸ் வந்து எஃப் ஆஃப் இசட் வந்து அனாலிட்டிக்காக இருக்குது அண்ட் சேம் டைமே ஒரு அந்த சீரிஸ் வந்து கன்வர்ஜென்ட்டாக இருக்குது. அப்படி இருந்தால் அது என்னென்னா டெய்லர் சீரிஸ். என்னோடய ப்ரூஃப் என்னென்னா லெட் சி ஒன் பி எனி சர்க்கிள் லெட் ஏ பி ஏ சென்டர் அண்ட் இசட் பி ஏ இன்டீரியர் பாயிண்ட் அண்ட் சி ஒன் வித் கான்சென்ட்ரிக் சர்க்கிள் சி. இப்போ இந்த டயக்ராமில் அது ஏன்றது வந்து என்னென்னா சென்ட்ரு, இசட் வந்து இன்டீரியர் பாயிண்ட் அண்ட் சி ஒன்க்கு இன்டீரியர் பாயிண்டாக இருக்குது. அப்போ கான்சென்ட்ரிக் சர்க்கிள் சின்னு இருக்குது. அப்போ சி ஒன்று இருக்குது சியும் இருக்குது. சி ஒன் வந்து சர்க்கிளு, சி வந்து கான்சென்ட்ரிக் சர்க்கிள், இசட் வந்து இன்டீரியர் பாயிண்ட் ஆஃப் ஏ. ஓகேங்களா? இந்த டயக்ராமை இந்த டயக்ராம் பேஸ் பண்ணி அப்போ சம் தேரத்தை பார்க்க போகிறோம். லெட் த ஃபங்க்ஷன் எஃப் ஆஃப் இசட் வந்து அனாலிட்டிக்காக இருக்குது இன்சைட் சர்க்கிளான் சி ஒன். அதாவது எஃப் ஆஃப் இசட் வந்து அனாலிட்டிக்கு அப்போ இன்சைட் சர்க்கிள் ஆஃப் சி ஒன். சி ஒன்றது வந்து ஒரு சர்க்கிள் தான். இப்போ அது அப்படி இருக்கும்போது நம்ம என்ன எடுக்கிறோன்னா வி ஹாவ் மாடுலஸ் ஆஃப் இசட் மைனஸ் ஏ லெஸ் தென் டி மைனஸ் ஏ. இசட் வந்து இன்டீரியர் பாயிண்ட் ஆன் சி ஒன்று. அப்போ இசட் மைனஸ் ஏ லெஸ் தென் டி மைனஸ் ஏ. அப்போ வேற டி இஸ் எனி பாயிண்ட் ஆன் சி ஒன்று. அப்போ நம்மளுக்கு ஆல்ரெடி தெரியும் ஸ்டேட்மெண்ட்டில் என்ன சொல்லியிருக்காங்கன்னா இது கன்வர்ஜன் சொல்லி சொல்லியாச்சு. கன்வர்ஜன்னாலே லெஸ் தென் ஒன்னாக இருக்கும். அப்போ அந்த அதே சேம் ப்ரொசீஜர் தான் நாங்கள் யூஸ் பண்ணணும். அப்போ இசட் மைனஸ் ஏ லெஸ் தென் மாடுலஸ் ஆஃப் டி மைனஸ் ஏ இருக்குது. இப்படி இருந்தால் அது கன்வர்ஜன் சீக்வன்ஸாக இருக்காது. அதனால தான் என்ன பண்ணுறோம்னா அதை டிவைடில் கொண்டு வரோம். அப்போ மாடுலஸ் ஆஃப் இசட் மைனஸ் ஏ டிவைட் பை டி மைனஸ் ஏ லெஸ் தென் ஒன்று. அப்போ இது வந்து என்ன ஆகுதுன்னா கன்வர்ஜென்ட்டாக இருக்குது. தென் திஸ் கண்டிஷன் இஸ் சாட்டிஸ்ஃபை அபோவ் த தியரம். அதாவது இந்த கண்டிஷன் வந்து கன்வர்ஜென்ட்டாக இருக்குது. இது அபோவ் இது காசஸ் இன்டெக்ரல் ஃபார்முலாவில் சாட்டிஸ்ஃபை பண்ணுன்னு சொல்கிறாங்க. காசஸ் இன்டெக்ரல் ஃபார்முலா என்னென்னா எஃப் ஆஃப் இசட் ஈக்குவல் டு ஒன் பை டூ பை ஐ இன்டெக்ரல் சி ஒன் எஃப் ஆஃப் டி டிவைட் பை டி மைனஸ் இசட் டி இசட் டிடி. இதே என்னென்னா காசஸ் இன்டெக்ரல் ஃபார்முலா ஃபார் ஃபர்ஸ்ட் டெரிவேட்டிவ். அப்போ இதுதான் நம்ம யூஸ் பண்ணுறோம். அப்போ ஒன் பை டூ பை ஐ இன்டெக்ரல் சி ஒன். சி ஒன்றது வந்து எனி சர்க்கிள் ஆன் இசட்டுன்னு சொல்கிறோம். அதனால் சி ஒன் எடுத்துக்கிறோம். அப்போ ஒன் பை டூ பை ஐ இன்டெக்ரல் சி ஒன் எஃப் ஆஃப் டி டிவைட் பை டி மைன். அதாவது நம்மளுடைய கன்வீனியன்ட்காக ரீமாடுலேஷன் பண்ணுறோம். ரீமாடுலேஷன் பண்ணும்போது என்னென்னா ப்ளஸ் ஏவும் மைனஸ் ஏவும் ஆட் பண்ணுறோம். அப்போ எஃப் ஆஃப் டி டிவைட் பை டி மைனஸ் ஏ ப்ளஸ் ஏ மைனஸ் இசட் டிடி. இப்போ இதனுடைய இதில் என்னென்னா ஒன் பை டூ பை ஐ இன்டெக்ரல் சி ஒன்று எஃப் ஆஃப் டி டிவைட் பை டி மைனஸ் ஏ இருக்குது. அதை மறுபடியும் அகைன் மாடுலேஷன் பண்ணும்போது இசட் மைனஸ் ஏ, இசட் மைனஸ் ஏ பண்ணும்போது ப்ளஸ் ஏ கிடைக்கும் மைனஸ் இசட் கிடைக்கும். அப்போ இது என்னென்னா இது நம்ம மறுபடியும் கன்வர்ஜன் சீக்வன்ஸ்க்காக கொண்டு போகும்போது என்ன ஆகும்னா ஒன் பை டூ பை ஐ இன்டெக்ரல் சி ஒன் எஃப் ஆஃப் டி டிவைட் பை டி மைனஸ் ஏ ஒன் மைனஸ் இசட் மைனஸ் ஏ டிவைட் பை டி மைனஸ் ஏ இப்படி இருக்குது. இது அகைன் மேலே கொண்டு போகும்போது இன்வெர்ஸ் ஆகும். அப்போ ஒன் பை டூ பை ஐ இன்டெக்ரல் சி ஒன் எஃப் ஆஃப் டி டிவைட் பை டி மைனஸ் ஏ ஒன் மைனஸ் இசட் மைனஸ் ஏ டிவைட் பை டி மைனஸ் ஏ இன்வெர்ஸ் ஒன் டிடி. ஆல்ரெடி நம்மளுக்கு தெரியும் ஒன் மைனஸ் எக்ஸ் இன்வெர்ஸ் ஒன்னுடைய ஃபார்முலா என்னென்னா ஒன் ப்ளஸ் எக்ஸ் ப்ளஸ் எக்ஸ் ஸ்கொயர் ப்ளஸ் எக்ஸெட்ரா. அது எப்படி இருந்தால் யூஸ் பண்ணலான்னா அதாவது மாடுலஸ் ஆஃப் எக்ஸ் வந்து லெஸ் தென் ஒன்று, அதாவது கன்வர்ஜென்ட்டாக தான் அந்த நம்ம ஃபார்முலா யூஸ் பண்ணலாம். நம்மளுக்கு ஆல்ரெடி ஸ்டேட்மெண்ட்டில் தெரியும் இது வந்து கன்வர்ஜென்ட் சீரியஸ்ன்னு சொல்லிட்டு. அப்போ அந்த நம்ம ஃபார்முலா யூஸ் பண்ணுறோம். அதாவது ஒன் மைனஸ் எக்ஸ் ஹோல் பவர் இன்வெர்ஸ் உடைய ஃபார்முலா யூஸ் பண்ணுறோம். அப்போ என்னென்னா ஒன் பை டூ பை ஐ இன்டெக்ரல் சி ஒன் எஃப் ஆஃப் டி டிவைட் பை டி மைனஸ் ஏ ஒன் ப்ளஸ்ஸு இசட் மைனஸ் ஏ டிவைட் பை டி மைனஸ் ஏ ப்ளஸ்ஸு
ஸ்கொயர் பண்ணும்போது இசட் மைனஸ் ஏ டிவைட் பை டி மைனஸ் ஏ ஹோல் ஸ்கொயரு ப்ளஸ் க்யூப் இசட் மைனஸ் ஏ டிவைட் பை டி மைனஸ் ஏ ஹோல் க்யூப் ப்ளஸ் எக்ஸட்ரா என் வரைக்கும் எழுதலாம், எந்த டைம் வரைக்கும் எழுதலாம் நம்ம. இப்போ எழுதியாச்சு, இதில் என்ன இதில் ஒவ்வொரு டேர்மும் இண்டிவிஜுவலாக எழுதுறோம். அப்போ 1/2πi இன்டெக்ரல் சி ஒன் எஃப் ஆஃப் டி டிவைட் பை டி மைனஸ் ஏ டிடி ப்ளஸ் 1/2πi வரும், ஸ்கொயருக்கு எழுதுவோம், அதுக்கப்புறம் க்யூப் எக்ஸட்ரா எழுதுவோம், எழுதியிருக்கோம். அதுக்கப்புறம் என்னென்னா இந்த டேர்முக்கு சமேஷன் கொண்டு வரும், சமேஷன் கொண்டு வரும் என் ஈக்குவல் 0 to ∞, ஏன்னா என்த் டேர்ம் வரைக்கும் தான் இருக்குது இது. என் ஈக்குவல் டு 0 to ∞, இன்ஃபைனைட் டேர்ம் வரைக்கும் எழுதலாம். அதுக்காக தான் என் ஈக்குவல் 0 to ∞ கொடுத்துருக்கோம். அப்போ எஃப் ஆஃப் இசட் ஈக்குவல் டு 1/2πi இன்டெகிரல் சி ஒன் சமேஷன் என் ஈக்குவல் 0 to ∞ எஃப் ஆஃப் டி இசட் மைனஸ் ஏ ஹோல் பவர் என் டிவைட பை டி மைனஸ் ஏ ஹோல் பவர் என் ப்ளஸ் ஒன் டிடி. தி ஈக்குவேஷன் டூன்னு இருக்குது. ஈக்குவேஷன் டூ வந்து அப்சுலி கன்வர்ஜன் சொல்கிறாங்க. கன்வர்ஜன் சொல்கிறதுனால தென் எஃப் ஆஃப் இசட் ஈக்குவல் டு சமேஷன் என் ஈக்குவல் 0 to ∞ இசட் மைனஸ் ஏ ஹோல் பவர் என் 1/2πi இன்டெகிரல் சி ஒன் எஃப் ஆஃப் டி டிவைட பை டி மைனஸ் ஏ ஹோல் பவர் என் ப்ளஸ் ஒன் டிடி. ஓகேங்களா, நம்ம இப்போ ஃபார்முலா யூஸ் பண்ண என்ன ஃபார்முலானா எஃப் டேஷ் ஆஃப் ஏ ஈக்குவல் டு 1 ஃபேக்டோரியல் டிவைட பை 2πi இன்டெகிரல் சி ஒன் எஃப் ஆஃப் இசட் டிவைட பை இசட் மைனஸ் ஏ ஹோல் ஸ்கொயர் டி இசட்டு. இப்போ நம்மளுக்கு ஆல்ரெடி தெரியும் ஃபர்ஸ்ட் டெரிவேட்டில் எப்படி இருந்தால் என்த் டெரிவேட்டில் அந்த ஃபார்முலா எப்படி இருக்குன்னா எஃப் என் ஆஃப் ஏ ஈக்குவல் டு என் ஃபேக்டோரியல் டிவைட பை 2πi இன்டெகிரல் சி ஒன் எஃப் ஆஃப் டி டிவைட பை டி மைனஸ் ஏ ஹோல் பவர் என் ப்ளஸ் ஒன் டிடி. இது எப்படி இதெல்லாம்னா எஃப் இந்த என் ஃபேக்டோரியல் சரி வந்து டிவைட் ஆகும். அப்போ எஃப் என் ஆஃப் ஏ டிவைட பை என் ஃபேக்டோரியல் ஈக்குவல் டு 1/2πi இன்டெகிரல் சி ஒன் எஃப் ஆஃப் டி டிவைட பை டி மைனஸ் ஏ ஹோல் பவர் என் ப்ளஸ் ஒன் டிடி. நம்மளுக்கு வந்து ஆல்ரெடி இந்த வேல்யூ ஏதாவது 1/2πi இன்டெகிரல் சி ஒன் எஃப் ஆஃப் டி டிவைட பை டி மைனஸ் ஏ ஹோல் பவர் என் ப்ளஸ் ஒன் டிடி. இந்த இதனோட வேல்யூ என்னென்னா எஃப் என் ஆஃப் ஏ டிவைட பை என் ஃபேக்டோரியல். அப்போ எஃப் ஆஃப் இசட் ஈக்குவல் டு சம்மேஷன் என் ஈக்குவல் 0 to ∞ இசட் மைனஸ் ஏ ஹோல் பவர் என். இந்த ஃபார்முலா அப்ளை பண்ணும்போது 1/2πi இன்டெகிரல் சி ஒன் எஃப் ஆஃப் டி டிவைட பை டி மைனஸ் ஏ ஹோல் பவர் என் ப்ளஸ் ஒன் டிடியோட ஆன்சர் என்னென்னா எஃப் என் ஆஃப் ஏ டிவைட பை என் ஃபேக்டோரியல். அப்போ எஃப் ஆஃப் இசடோட வேல்யூ கிடச்சிடுச்சு. இது நம்ம என்த் டேர்ம் வரைக்கும் எழுதும்போது எப்படி எழுதுவோம்னா அப்போ எஃப் ஆஃப் இசட் ஈக்குவல் டு எஃப் ஆஃப் ஏ ப்ளஸ் இசட் மைனஸ் ஏ ஹோல் இசட் மைனஸ் ஏ டிவைட் பை ஒன் ஃபேக்டோரியல் எஃப் டேஷ் ஆஃப் ஏ. இது ஃபர்ஸ்ட் டைம். செகண்ட் டைம் எழுதும் போது இசட் மைனஸ் ஏ ஹோல் ஸ்கொயர் டிவைட் பை டூ ஃபேக்டோரியல் எஃப் டபுள் டேஷ் ஆஃப் ஏ ப்ளஸ் இசட் மைனஸ் ஏ ஹோல் க்யூப் டிவைட் பை த்ரீ ஃபேக்டோரியல் எஃப் ட்ரிபிள் டேஷ் ஆஃப் ஏ. இப்படி எழுதலாம், எந்த டைம் வரைக்கும் எழுதலாம். அப்போ இந்த சீரியஸ் அதாவது டைலர் சீரியஸ் என்னென்னா எஃப் ஆஃப் இசட் ஈக்குவல் டு எஃப் ஆஃப் ஏ ப்ளஸ் இசட் மைனஸ் ஏ ஒன் ஃபேக்டோரியல் எஃப் டேஷ் ஆஃப் ஏ ப்ளஸ் இசட் மைனஸ் ஏ ஹோல் ஸ்கொயர் டிவைட் பை டூ ஃபேக்டோரியல் எஃப் டபுள் டேஷ் ஆஃப் ஏ ப்ளஸ் எக்ஸட்ரா. இதான் டைலர் சீரியஸு. நெக்ஸ்ட் என்னென்னா மெக்லாரின் சீரிஸ் பார்க்க போகிறோம். மெக்லாரின் சீரிஸ் வந்து ஒன்றுமே இல்லை. டைலர் சீரியஸில் ஏ இருக்க இடத்துல நம்ம 0 கொடுத்தா தான் மெக்லாரின் சீரியஸு. இப்போ பாருங்கள் அந்த அதே சேம் ப்ரொசீஜர் தான், சேம் ஸ்டேட்மெண்ட் தான், சேம் ப்ரூஃப் தான். இதில் ஏ இருக்க இடத்துல நம்ம 0 கொடுத்தா அது மெக்லாரின் சீரியஸ். அப்போ நம்ம ஆன்சர் என்னென்னா எஃப் ஆஃப் இசட் ஈக்குவல் டு சம்மேஷன் என் ஈக்குவல் 0 to ∞ எஃப் என் ஆஃப் 0 டிவைட பை இசட் மைனஸ் 0 ஹோல் பவர் என் டிவைட பை என் ஃபேக்டோரியல். இதுதான் மெக்லாரின் சீரிஸ்.